வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கு நான் என்னோடய சேனலில் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேனா எப்படி வீட்லேயே ஈஸியாக கேரட் கிஃப் பண்ணுறதுன்றதை பற்றி தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் மூணு கேரட்டை கழுவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண கேரட்டோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வரும்படியாக வேக வச்சுக்கிறேன் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கேரட் நல்லா வெந்திருக்கு வெந்த கேரட்டை நான் இப்போ ஆற வச்சுக்கிறேன் அதே குக்கரில் முந்நூறு எம்எல் பால் எடுத்து நான் காய்ச்சிக்கிறேன் இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்ச பாலோட தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் பால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம ஆற வச்ச கேரட் எடுத்து பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் இதில் தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண கேரட் நல்லா தின்னாயிடுச்சு இப்போ தின்னான கேரட்டை கொதிச்சிட்ருக்க பாலோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்ப சின்னதில் வச்சுட்டு கேரட் கீரை இருபது நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ கேரட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு நம்மளுக்கு இப்போ நேச்சுரலான கலர்ஃபுல்லான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்களேன் பார்க்குற போதே எவ்வளோ நல்லா இருக்குன்னு குழந்தைங்களும் பெரியவங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு நான் குளிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் டெலிஷியஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கீழே இருக்கு பெல் அக்கான் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் Bye!